ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா இந்த வாரமும் உங்களை தேடி வந்துட்டேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம இப்போ ஒரு கதை கேட்கலாமா? எத்தனை பேர் காடு பார்த்துருக்கீங்க? காடு பார்த்துருக்கீங்களா? ஓ வெரி குட். காட்டில் என்ன இருக்கும்? சின்ன சின்ன மரமாக இருக்குமா? ஓ பெரிய பெரிய மரமாக இருக்குமா? வெரி குட், சூப்பராக சொல்கிறீங்களே. ஆமாம், நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிறதா நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்க போகிறீங்க, சரியா? எல்லோரும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் குட்டி, நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு பெரிய காடு இருக்கான். அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருக்கான், சரிங்களா?
அந்த மரங்களில் ஒரு மூணு மரங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த மூணு மரமுமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மூணு மரங்களும் சொல்லித்தான், நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரம் சொல்லித்தான், நான் வந்துட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னை ஒரு பெரிய பெட்டியாக செஞ்சு அது ஃபுல்லாக நகை வைரம் வைடூரியம் முத்துக்கள் இது எல்லாத்தையுமே வச்சு என்னை அழகு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத மரம் சொல்லித்தான். ரெண்டாவது மரம் சொல்லித்தான், உன்னையாச்சும் பெட்டி தான் செய்ய போகிறாங்க, என்னென்ன செய்வாங்க தெரியுமா, என்னை கொண்டு போய் ஒரு பெரிய படகாக செய்வாங்க, அந்த படகில் ராஜா ராணி அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு அந்த படகில் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது மரம் சொல்லித்தான். இப்போது மூணாவது மரம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா, மொத மரம் நீ பெட்டியாக தான் ஆக போகிற, ரெண்டாவது மரம் நீ என்ன ஆக போகிற, என்ன ஆக போற, ஆமா நீ வந்து படகாக போறேன்னு சொன்ன, ஆனா நான் வந்துட்டு உயரமா வளர போறேன், நான் ரொம்ப உயரமா வளர்ந்ததை பார்த்து எல்லாருமே என்ன குறிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சான். இந்த மூணு மரத்துங்களுக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருந்துச்சான், நான் இப்படி ஆவேன் நான் அப்படி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணத்தோடவே இவங்க வளர்ந்துட்டு இருந்தாங்களாம். காட்டுக்குள்ள இதே போல அவங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சா, ஒரு மரம் வெட்டுறவங்க அந்த சைடாக வரும்போது எல்லா மரத்தையுமே வெட்டி கொண்டு போனாங்களாம். எல்லா மரத்தையும் வெட்டி கொண்டு போகும்போது இந்த மூணு மரத்தையும் சேர்த்து வெட்டிட்டாங்களாம். வெட்டும் போது இந்த மூணு மரமும் முன்னாடி பேசி வச்சுக்கிட்டாங்கல்ல, அதே போல் இவங்க நினச்சாங்களாம், நம்ம இப்படியாக போகிறோம் நம்ம அப்படியாக போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த மூணு மரமே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஒரு மரம் போடுற கிடங்களை போய் போட்டு வச்சுருந்தாங்களாம். காலை வரும்போது என்ன ஆச்சாம், இந்த மொத மரம் என்ன சொல்லிச்சு, அது என்ன ஆக போறேன்னு சொல்லிச்சு, ஆமா அது என்ன சொல்லிச்சு, நான் ஒரு நகைப்பெட்டி மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிச்சு இல்ல, ஆனா இது என்ன ஆச்சா, இந்த நேரத்துல போயிட்டு அதை நகைப்பெட்டியா செய்யாம மாட்டு தொழுவத்துல வைக்கோல்லாம் போட்டு வைப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த சின்ன ஒரு பெட்டியை அதை வந்து செஞ்சு என்ன பண்ணாங்களாம், அதை அங்கே போட்டு வச்சுருந்தாங்களாம். ரெண்டாவது மரத்தை கொண்டு போகும்போது அது சொல்லிச்சான், ஐயோன்னு அவனை பார்த்து சிரிச்சுட்டு என்ன என்ன செய்வாங்க, ஒரு படகா செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னாச்சு தெரியுமா, அந்த ரெண்டாவது மரத்தையுமே கூட அவங்க ஒரு சின்ன படகா செஞ்சு என்ன பண்ணாங்களாம், மீன் பிடிக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டாங்களாம், இதை வச்சு நீங்கள் மீன் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மரமாக என்ன ஆயிருச்சான், ரொம்ப சோகத்தில் இருந்துச்சான். இப்போ மூணாவது மரம் அவர் என்ன சொன்னாரு, நான் உயரமா வளர போறேன்னு சொன்னாரு. வெட்டின மரம் வளருமா, வளராது. ஆமா வெட்டின மரம் எப்படி வளரும், இதுவும் ரொம்பவே சோகத்துல அந்த கிடங்களையே கடந்துச்சான். ஆனா இந்த மூணு மரங்களே பாத்தீங்கல்ல, அவங்களோட என்ன நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல இந்த மூணு மரங்களுமே இருந்துச்சான். அப்பதான் இந்த மூணு மரத்துங்களுக்குமே ஒரு அதிசயம் நடந்துச்சான். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா, சரி அக்கா சொல்றேன் கேளுங்க. இந்த மூணு மரத்துலையுமே மொத மரம் என்னவாச்சு, பெட்டியாச்சு, அதை வச்சு என்னமோ ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருந்த வேலையில ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர் எங்க பிறந்தாரு, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. ஆமாம், அவர் பிறக்கும் போது இந்த பெட்டியில் தான் கொண்டு போய் வச்சாங்களாம். வச்ச உடனே இந்த பெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். அடடே, நம்மளை வந்துட்டு ஒரு வைரம் வைப்பாங்க, ஒரு முத்து வைப்பாங்க, ஒரு நகை வைப்பாங்க, ஒரு பணம் வைப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பாவே கொண்டு வந்து நம்மளை இதில் வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சான். எந்த பெட்டி, மொத மரத்தில் செஞ்ச பெட்டி. ரெண்டாவது மரம் என்ன நினச்சிதான், அது வந்துட்டு நம்மளை சின்ன படகா செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவலையில் இருந்துச்சான். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சீஷர்களோட கூட அந்த படகுல ஏறி போகிறாங்களாம். ஏறி போகும்போது அந்த படகுல நின்று கடவுள் என்ன செஞ்சாங்க, காற்றையும் கடலையும் பார்த்துட்டு அதட்டினாங்களாம், நீ வந்து என்ன செய்யாத,
இறையாது இந்த மாதிரி கொந்தளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல நின்று தான் அவர் என்ன செஞ்சாரா, காற்றையும் கடலையும் அதட்டினாங்களாம். உடனே அந்த படகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். நம்ம சின்ன படகா செஞ்சாங்கன்னு கவலைப்பட்டோம்ல, ஆனா கடவுளே என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம படகுல ஏறி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். ஆனா இந்த மூணாவது மரம் என்ன நடந்துச்சுது, ஆமா நான் ரொம்ப உயரமா வளரணும்னு நினைச்சதுல வளர முடியாமலே போயிருச்சான். உடனே இது என்ன நினைச்சுதான், இவங்க ரெண்டு பேருக்காச்சும் இது கிடைச்சிது, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சோகத்துல இருந்துச்சான். அந்த நேரத்துல தான் என்ன காரியம் நடந்தது தெரியுமா, ஏசப்பாவை எதுல ஆரம்பிச்சாங்க, கடைசி தடவையா அவரை என்ன செஞ்சாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க இல்லையா, அந்த சிலுவை செய்யறதுக்கு இந்த மூணாவது மரத்தை தான் எடுத்தவங்க பயன்படுத்தினாங்களாம். பாத்தீங்களா குட்டி, அந்த மூணு மரங்களோட எண்ணங்க வேறையா இருந்துச்சு, அந்த மூணு மரத்தோட சிந்தனை வேறையா இருந்துச்சு. ஆனா நம்மளோட திட்டப்படி இல்ல, கடவுள் என்னவா நம்மள செய்ய திட்டமா இருக்கிறாரோ அதுபடிதான் நம்மளுக்கு நடக்கும் சரிங்களா. அப்ப நம்மளோட திட்டங்க நம்மளோட எண்ணங்க எல்லாத்தையும் யார்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் சரிங்களா குட்டி. உங்க லைஃப்லயும் கூட நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் எத்தனை மாதிரியான காரியங்களா இருந்தாலும் அதை நீங்க யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், முதல்ல கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நம்மளோட திட்டங்க சின்னதா இருந்துச்சு, அந்த பெட்டி மாதிரியோ இல்ல படகு மாதிரியோ அப்படி இல்லாட்டா உயரமா வளரணும்னு நம்மளோட எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் என்ன செஞ்சாரு, அவருக்கு என்ன நம்மள எடுத்து பயன்படுத்தினார் இல்லையா, அதே போல நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவாரு சரிங்களா குட்டீஸ். இப்ப ஒரு வசனம் கத்துக்கலாமா நம்ம எல்லாருமே சேர்ந்து? சரி, வழக்கம் போல அக்கா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், அப்புறம் யார் சொல்லணும், நீங்க சொல்லுவீங்க. ஆமா, இப்ப கத்துக்கலாமா, வசனம் கத்துக்கலாங்களா? சரி வாங்க கத்துக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். சொல்லுங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். நீதிமொழிகள் 19:21. ஓகே குட்டீஸ், பாய். சரிங்க குட்டீஸ், இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த வசனத்தை மறக்காம வீடியோ எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? அன்பு பிள்ளைகளே, நீங்கள்லாம் பத்திரமா இருக்கிறீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இந்த லாக்டவுன் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீட்டில் பத்திரமா இருக்கணும், அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இந்த கிட்ஸ் டைமை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது திறமைகள் இருந்தால் நீங்கள் நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவராக இருக்கலாம், வசனம் சொல்லக்கூடியவராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சிலம்பாட்டம் கராத்தே வீரராக இருக்கலாம். உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் வீடியோ எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் வெளியீடு செய்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டா ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற விசேஷ தாளந்துகளுக்காக நன்றி அப்பா. விசேஷமான பலத்தினாலும் ஞானத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலவீனங்களோ வராதபடிக்கு ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கும் இந்த அபிஷேகத்தை தரும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உமது வளமையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே, ஆமென். திரியக கடவுளின் ஆசீர்வாதம் பலன் சுகம் நம் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன்.
இதே போல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா குட்டி? சரி, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸோ இல்லை உங்க ஃபேமிலியில் யாராச்சும் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணால் அவங்களோட ஃபோட்டோஸையும் அவங்களோட நேம் அப்புறம் செலிப்ரேட் பண்ணுற டேட்டோட சேர்த்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. நம்மளோட கிட்ஸ் டைமில் அவங்களுக்காக நம்ம விஷ் பண்ணி ப்ரேயரும் பண்ணிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்?